விகடன் நேயர்களுக்கு வணக்கம். திருச்செங்கோடு டிஎஸ்பி ஆனந்த விஷ்ணு பிரியாவுடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் ஒரு பெரிய பரபரப்பை இப்போ உருவாக்குனது. இந்த வழக்கை தொடக்கத்தில் சிபிசிஐடி போலீஸ் வந்து விசாரித்தாங்க, அதுக்கடுத்து சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐ கைவிடுறதா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. அதனுடைய காரணங்கள், இந்த வழக்கில் இன்னும் சந்தேகங்கள் இருக்கா, இப்படியான பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து இந்த வழக்கை நம்ம பார்க்கலாம். கோகுல்ராஜோடைய மரணத்தை விஷ்ணுபிரியா விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் யுவராஜ், அந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட யுவராஜ், பல்வேறு ஆடியோக்கெல்லாம் வெளியிட்டு பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்படியான ஒரு சூழலில் தான் திடீர்னு ஒரு நாள் விஷ்ணுபிரியா தூக்கில் தொங்கி இறந்துருந்தாங்க. இது பல்வேறு சந்தேகங்களை அந்த நேரத்தில் பயங்கரமாக எழுப்புனது. விஷ்ணுபிரியாவுடைய மரணத்தப்ப யாரையுமே அனுமதிக்காமல் அந்த அறைக்குள்ளார போனது எஸ்பியாக இருந்த செந்தில்குமார் தான். அங்கே இருந்த லேப்டாப்பு, செல்ஃபோனு, விஷ்ணுபிரியாவுடைய அந்த இறுதி மரண கடிதம், இப்படியான எல்லாத்தையும் அவர் தான் வந்து தொடக்கத்தில் கைப்பற்றினார். இது எல்லாமே அவர் மேலே வந்து ஒரு சந்தேகத்தை வந்து அங்கேருந்து எல்லாராலையும் எழுப்பப்பட்டது. குறிப்பாக விஷ்ணுபிரியாவுடைய அப்பா வந்து சந்தேகத்தை எழுப்பினார். அதே போல் அந்த கதவு எல்லாமே ஸ்க்ரூலாம் செட் பண்ணி, ஏற்கனவே செட் பண்ணி அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்தது. விஷ்ணுபிரியா மரணம் வந்து ஏதோ திட்டமிட்டு நடத்தின மாதிரியே எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு வந்து போலீஸ் துறை மீதுமே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு விஷ்ணுபிரியாவுடைய அப்பா ரவி வந்து பலத்த சந்தேகத்தை வந்து அந்த நேரத்தில் எழுப்பினார். மேலும் விஷ்ணுபிரியாவுடைய தோழியான கீழக்கரை டிஎஸ்பியாக இருந்த மகேஸ்வரியும் கூட மேலதிகாரிகள் ரொம்பவே டார்ச்சர் செய்கிறாங்கன்னு விஷ்ணுபிரியா கிட்ட பல முறை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் காவல்துறை மேலே வந்து எனக்குமே வந்து சந்தேகம் இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை அப்பையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு விஷ்ணுபிரியா கோழை கிடையாது அப்படின்னு அழுத்தமாக வந்து பேசியிருந்தாங்க அப்போவே மகேஸ்வரி. இதை ஒட்டி தான் விஷ்ணுபிரியாவோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதே போல் விஷ்ணுபிரியாவுக்கு ஆதரவாக களமிறங்கின பல்வேறு அமைப்புகளுமே முழுமையான விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணையை வந்து முன் வச்சாங்க. ஆனால் சிபிசிஐடி அதை இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை மீதான புகார்களை அவங்களே விசாரித்தா எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் வந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்தது. அதை ஒட்டி தான் இறுதியாக சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இப்படி கடந்த 2016 இருந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்திருந்த சிபிஐ இப்போ இந்த வழக்கை கைவிடுறதா அறிவிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் சிபிஐ ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கும், அவங்களுடைய விசாரணை போக்குகள், அதே போல் இந்த விஷ்ணுபிரியாவுடைய வழக்குடைய தன்மை, இது குறித்தெல்லாம் ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரியான ரகோத்தமனை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவளுடைய தற்கொலைக்கு முன்பு அவனுடைய சக தோழியான ஒரு மத்திய, அவரும் ஒரு துணை காவல்துறை அதிகாரி, அந்த பெண்ணிடம் பேசி இருக்கிறார். அந்த பேச்சு தான் எனக்கு முக்கியம். இதுதான் எவிடன்ஸ் சொல்றது. அதாவது ஒரு குற்றம் ஒரு 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 தன்னை உயிர் எடுத்துக்கு போவதற்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, யாரோடையாவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட என்னால இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க, அதனால குறிப்பிட்டு சொல்லும் போது இது வந்து டையிங் டிக்ளரேஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தட்டிக்குமே சொல்லலாம், புரியுதுங்களா? அதாவது சட்டப்பூர்வமாக ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எவிடன்ஸ் அந்த பெண் கொடுத்தது. என்ன பொறுத்தவரையில் அன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை நான் படிச்சதுல இருந்து நான் சொல்றேன். அதே துணை காவலரான பெண் அவர் ஸ்டேட்மெண்ட் அதே கொடுத்திருந்தால் சிபிஐ ஆகப்பட்டது இந்த வழக்கை முடித்து கொண்டு ஒரு அதிகமான ஆதாரம் இல்லை, இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லுவதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. எவிடன்ஸ்ன்றது நம்ம புலன் விசாரணையில் அப்ரிஷியேட் பண்ற எவிடன்ஸ், லீகலி அட்மிசபிள் எவிடன்ஸ் இருக்கும்போது அது ஒரு இன்சன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணுவதற்கு என்ன ரீசன், அந்த பொம்பளை வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes பிஃபோர் அவளுடைய சக தோழிகளிடம் பேசி இருக்கிறார். என்ன பொறுத்தவரையில இது வந்து 32 எடுத்து இதை மேற்கொண்டு அதை விசாரணை பண்ணியிருக்க வேண்டும். இதை பண்ணி இதை கோர்ட்ல பாருங்க, இவ்வளவு ஆதாரம், இது ஒரு முக்கியமான ஆதாரங்களை இருந்து மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியல, எங்களை கண்டுபிடிக்கலன்னு 2 வருஷம் கழிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் பண்றதுல ஒரு நம்பத்தக்க தகுமை போய்விடும் மக்களிடம். கோவை முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ கைவிட்டிருக்கு, இது குறித்து நீங்க ஏதாவது விளக்கு அளிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டு விஷ்ணுபிரியாவுடைய அப்பாவான ரவிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதை ஒட்டி நாம விஷ்ணுபிரியாவுடைய தந்தையை தொடர்பு கொண்டு பேசணும். சிபிஐ வந்து விசாரணை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க எல்லாம் கொடுத்துருக்கோம், யார் யார விசாரணை பண்ணணும்னு சொல்லி நாங்க எழுதி கொடுத்துக்கிறோம். எங்க தரப்பு எங்களுக்கு தெரிஞ்சதுல அது மீடியா வந்து அவங்கதான் வந்து விசாரணை பண்ணிருக்கணும்.
அது விசாரணை பண்ணி அது யார் என்ன பண்ணாங்கன்றத ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து பார்த்த பிறகு தெரியும் சார், நான் சொன்னாலும் வந்து திட்டாங்களா இல்லையான்றதா. வேற ஒன்று நம்ம சந்தேகப்பட்டது என்னன்னாக்க, அவரு நான் போன உடனே எதுவுமே கொடுக்கல சார், நம்மகிட்ட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க சார். இப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு அந்த சூசைட் நோட்டு மட்டும் தான் காட்டினாங்க சரிங்களா. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் சந்தேகம் வரதான் செய்யணும் யாரா இருந்தாலும் நமக்கு. பொதுவா நிலத்தை எடுத்து மறைச்சு வைக்கிறனால அப்ப என்ன மறைக்கணும்னு அர்த்தம். அது அவங்கதான் கேட்டேன் நானு. இப்ப அது சம்பந்தமா விசாரணை பண்ணிட்டாங்க அவங்க, விசாரணை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அதுதான் இப்ப எனக்கு பாக்கணும், அதை பார்த்துதான் சொல்ல முடியும் சார். பணியில இருக்கிறப்ப மிக நேர்மையான அதிகாரியா இருந்தவங்க விஷ்ணு பிரியா, அப்படி ஒரு நேர்மையான அதிகாரியோட மரணத்தை சுத்தி இன்னும் சந்தேகங்கள் விலகாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெருத்த சோகமா எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க விஷ்ணு பிரியாவுடைய உறவினர்கள். இதே போன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.